இனியோருக்கு அன்பு வணக்கம். தமிழ் ஸ்பீச் சேனலின் கதை சொல்லிய பகுதிக்காக இன்று நாம் சொல்லப்போகிற கதை தபால்காரர் பெண்டாட்டி. இதை எழுதியவர் பிரபஞ்சன். பிரபஞ்சன் அவரும் பிரபலமான எழுத்தாளர். அவரை பற்றி நம்ம அறிமுகம் வேண்டியதில்லை என்றாலும் சில விஷயங்களை மட்டும் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். இவர் 1945 பிறந்து 73 வயதில் புதுச்சேரியில் காலமானார். இவரது முதல் சிறுகதை தொகுதி தமிழக அரசின் முதல் பரிசு வென்றது. இலக்கிய சிந்தனை, சாகித்ய அகாடமி, புதுச்சேரி அரசு விருது, மேற்கு வங்க பாரதிய பாஷா பரிஷத் ஆகிய விருதுகளை வென்றவர். சித்தன் போக்கு என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கதை இந்த தபால்காரர் பெண்டாட்டி. இவர் இந்த நூலில் சமர்ப்பணம், பொதுவாக புத்தகம் எழுதுனாங்க எழுதுகிறவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பக்கத்தை ஏதாச்சும் ஒரு யாருக்காவது நூலை சமர்ப்பணம் செய்வாங்கள்ல, அதுமாதிரி இவர் செஞ்சுருக்காரு. இவர் வந்து ஒரு இயற்கை விரும்பி அப்படிங்கிறது அந்த சமர்ப்பணத்தை தெரிஞ்சது. அதை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். யாருக்கு சமர்ப்பணம் போட்டிருக்காருன்னா, கடற்கரைக்கும் கிளிஞ்சல்களுக்கும் ரோமன் ரோலந்து நூலகத்தின் படைப்பாளிகளுக்கும் வைகரை நள்ளிரவு தெருக்களுக்கும் இரகசியங்கள் பேசிய மகிழ மரங்களுக்கும் நன்றியும் அன்பும் கூடிய சமர்ப்பணம் அப்படின்னு நான் எழுதியிருக்காரு. அந்த சமர்ப்பணத்தை படித்தவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதான் நான் கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இங்கே அடுத்தது கதைக்கு போவோம். தபால்காரர் பெண்டாட்டி. அந்த அரச ஒரு ஊர், இந்த ஊர் தாண்டவராயன் குப்பம் ஊர். அந்த ஊரில் எல்லையில் ஒரு அரச மரம் நிற்கும். அந்த அரச மரத்துக்கு அந்தண்டேருந்து ஒரு ஹாரன் சத்தம் கேட்கும். அந்த ஹாரன் சத்தம் கேட்டாலே தபால்காரர் எங்கள் ஊருக்கு வர்றாருன்னு அர்த்தம். அந்த ஹாரன் வந்து ஒரு வித்தியாசமான ஹாரன். அதாவது பஸ்ஸில் ஹாரன் அடிக்குதுல்ல, அதை வந்து பற்ற பற்றங்கம்மா. ஆனால் அவரோட சைக்கிள் ஹாரன் எப்படி இருக்கும்னாக்கா, அது ஒரு இரும்பு துண்டை இன்னொரு இரும்பு துண்டை மோது, நம்மளை தண்டவாளத்தை மோதுவாங்கல்ல, அப்போ ஒரு சவுண்டு வரும். அது வந்து ஒரு இனிமையாக இருக்கும். அந்த சவுண்டு மாதிரி அவர் ஹாரன் வச்சுருப்பார். அதுதான் அவர் வராருங்கிறதுக்கு அடையாளம். அரச மரத்துக்கு அந்த சத்தம் வருது. எப்பயுமே அந்த சைக்கிள் ஹாரன் சத்தத்தை கேட்டால் நான் நம்ம கோவிந்தன் சின்னி கிருஷ்ணன், நாங்கள்லாம் அப்போ வந்து இளைஞர்கள், சின்ன பயல்வோ தான், கிட்டிப்புல் விளாண்டுட்டு இருப்போம். அந்த சத்தத்தை கேட்டோம்னா எங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும், ரத்தம் வந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கு காரணம் இருக்குது. அவர் வருவார். பொதுவாகவே அவர் பார்த்தோம்னாக்கா அவர் எப்போவுமே வந்து மணியக்காரர் பட்டாபி நாயக்கர் வீட்டில் போய் உட்காருவார். உட்காந்து தபாலை பிரித்து எல்லோரும் கொடுப்பார். அது அவர் வழக்கமாக செய்கிற வேலை. எங்களுக்கு என்னென்னா, அவரை பார்த்தோடனே நல்லா சூடாகிறாங்க. அவரை அங்கே வர்றாருனா இங்கே நின்றுட்டு, ரோட்டை இங்கே நின்றுக்கிட்டு, பொதுவாகவே பார்த்தோம்னா அவர் வந்து வர்றது வந்து ஒரு பூம்பு மாட்டுக்கார வர்ற மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் அவர் சைக்கிளை வந்து ஓட்டிக்கிட்டு வந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது. எப்போ சைக்கிள் தள்ளிக்கிட்டு தான் வருவார் பக்கத்தில். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் வந்து ஒரு மாடு, இவர் வந்து பூம்பு மாட்டுக்காரன் அப்படிங்கிற மாதிரி தோணும் கற்பனை. ஏன்னா அவர் வந்து ஒரு கோட்டு போட்டிருப்பார், ஒரு மிலிட்ரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டு ஒன்று போட்டிருப்பார். கீழே இடுப்பில் வேட்டி தான். அதை பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா மூம்பு மாட்டுக்கார வர மாதிரியே தான் இருக்கும். அந்த சைக்கிள் ஹேண்டில் பார் ரெண்டும் மாட்டோட கொம்பு மாதிரியும். அவர் வந்து மாட்டு மேலே ஒரு முட்டை வச்சுருப்பாங்கள்ல மூம்பு மாட்டுக்காரர், அதே மாதிரி இவர் வந்து தபால் ஆஃபீஸோட பை வச்சுருப்பார். அந்த பையும் ரொம்ப அழுக்காக இருக்கும். அவர் பார்த்தோன்னே இவங்க என்ன பண்ணுவாங்க, மூம்பு மாட்டுக்கார வர்றாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டுதான் இருப்பாங்க. இவர் வந்து எங்கள் ஊருக்கு வந்து வாரத்துக்கு ஊர் தான் வருவார். ஆக நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ வாரத்துக்கு ஒரு தடவை தான் எங்களுக்கு செய்தி கிடைக்கும். அதை வந்து இந்த ஊர் மக்கள்லாம் அவர் தப்பாக நினைக்கலை. இவர் வர்றதே பெரிய பாக்கியமாக நினைக்கிறாங்க அந்த ஊருக்காரங்க, அந்த ஊர்க்காரங்க. என்னென்னா, வெள்ளக்காரன் வந்து நம்ம தாண்டவராயன் குப்பத்தையும் மதித்து இங்கே ஒரு போஸ்ட்மேன் போட்டிருக்கான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய செய்தி அவங்களுக்கு தோணுது. அவர் வருவார். வந்து அந்த ஊரில் வந்து வந்த பிறகு இங்கே வந்ததுக்கு அடையாளமாக அவர் நாலு பேர்த்த ஊர்க்காரர் நாலு பேர்த்த கையெழுத்து வாங்குவார். அதாவது இந்த ஊருக்கு இவர் அட்டன் பண்ணார், இன்றைக்கி டெலிவரி அட்டன் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக. அது கையெழுத்து போது எங்கள் அப்பா ஒருத்தர், எங்கள் அப்பா வந்து கையெழுத்து கற்றுக் கொடுத்தது நான் தான் அப்படிங்கிறப்ப என்கிட்ட ஒரு கையெழுத்து போட்டுப்போட்டு என்னடா சரியாக இருக்கா அப்படின்னு கேட்பார், செக் பண்ணிக்குவார். ஏன்னா
எங்க அப்பா போற கையெழுத்த அப்போ வந்து கவர்னர் ஜெனரல் ராஜாஜியே பாப்பாரு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை. அப்படி இருக்கப்போ அந்த ஊரில் வந்து வந்துடுவார் தலைவர் தபால்காரர் வந்தோடனே சின்னி கிருஷ்ணன் இருக்கான்ல என் ஃப்ரெண்டு, அவன் வந்து ஒரு பாட்டை பாடுவான், மஞ்சள் வெயில் காயுது மான்குட்டி மேயுது தபால்காரர் பொண்டாட்டுக்கு தருபுருன்னு போகுது, இதுதான் அவன் பாட்டு. அவன் ஒவ்வொரு வரி சொல்ல சொல்ல நாங்கள் ரிப்பீட் பண்ணுவோம் அதை. நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் தெருவில் சின்ன பிள்ளைங்கள்லாம் தபால்காரை பார்த்தோன்னா நாங்கள் பாட ஆரம்பிச்சோடனே பிள்ளைங்கள்லாம் கூட்டமாக சேர்ந்து ஒரே சத்தமாக இருக்கும் தெருவு, அவருக்கு அப்படியே கடுப்பாகும் செமத்தியாக கிடப்பாகும், படவா விருங்கடா அவங்களை தோலை உழிச்சு போகிறேன்டா அப்படின்னு சைக்கிளை நிறுத்தணும்னு வச்சுக்க, உங்கள் தோல்லாம் நான் தானே உங்களுக்கு எமௌண்ட்டு கண்ணை பண்ண திட்டுவார். ஆனால் இந்த நாங்கள் கவலைப்படவே மாட்டோம், இது வந்து ஒவ்வொரு வாரமும் அவர் எப்போல்லாம் வர்றாரோ அப்போல்லாம் இது நடந்துக்கிட்டே இருக்கும். திருப்பியும் அவர் கிட்டக்கு வந்துடுவார், வந்தோடனே மஞ்சள் வெயில் காயுது மான்குட்டி மேயுது தபால்காரர் பொண்டாட்டிக்கு தருபுருன்னு போகுது அப்படிமா சின்னி கிருஷ்ணன். இவருக்கு ரொம்ப கடுப்பாக வரலாம் சொல்லுவார், ஏன்டா பாடுறது பாடுறீங்க, ஏன்டா என் பொண்டாட்டை இழுத்து பாடுறீங்க, எனக்கு தான் சொல்லுங்கடா அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்லுவார். நாங்கள் அதெல்லாம் கேட்குறதே கிடையாது. இப்போ ஊர் ஊரில் வந்து எல்லோரும் எல்லா தெருவில் உள்ள மக்கள் தலையெல்லாம் எட்டி பார்க்கணும் தவிர எங்கள் பிள்ளைங்களை யாரும் கண்டிக்கவே மாட்டாங்க, சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்கன்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க. ஆனால் தபால்காரருக்கு அது வந்து தாங்காது. சரி நான் என்ன பண்ணார், போய் உட்காந்து அந்த பட்டாபி நாயக்கர் வீட்டு திண்ணில் உட்காந்து பையன் எடுத்து தபாலை பிரிப்பார். இவர் தபால் இவர் வந்தானோயே அந்த ஊர்க்காரங்கெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஒவ்வொரு தபாலையும் பிரித்து என்ன அதில் விஷயம் என்ன செய்தி இருக்குங்கிறத படித்து காட்டுவார். இவர் படித்து காட்டி தபால்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ராஜகுமாரி நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு அவருக்கும் பட்ட பேர் தான். என்னென்னா இப்போ இவர் வந்து தபாலில் கொடுத்து முடித்த பிறகு லோக்கலாக உள்ள விஷயங்கள்லாம் பேசுவாங்க, இந்த நம்ம ஊருக்கு வந்து இன்னும் கரண்ட் வரல, எப்போ கரண்ட் வரும், அது மாதிரி பஸ்ஸே வரமாட்டேன், ஊருக்கு வந்து பஸ்ஸு கிடையாது தனியாக, அந்த பஸ் எப்போ வரும் அப்படின்னா இவர் வந்து நம்மால் உலக ஞானம் உள்ளவர் மாதிரி தபால்காரத்துக்கெல்லாம் தீர்வு சொல்லுவார், யாருக்கு பெட்டிஷன் போடணும், யாருக்கு எழுதணும், எல்லாருக்கு கையெழுத்து போடணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஒரு அரசியல் விஷயங்களும் பேசுவாங்க. அப்போ வந்து காங்கிரஸில் ராஜாஜிக்கும் சத்யமூர்த்திக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பிரச்சனையை பேசுகிறப்ப அதுக்கு தொடர்பே இல்லாமல் இவர் கேட்பார் இந்த ராஜகுமாரி நாயக்கர், அவருக்கு ஏன் அந்த பேர் வந்துங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் கேட்பார், ஏ சென்னை மெட்ராஸ் வந்தாக்கா அந்த ராஜகுமாரியை பார்க்கலாமாயா அப்படின்னு கேட்பார். யார்னா நடிகை ராஜகுமாரி, டிஆர் ராஜகுமாரி. என்ன சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன கேட்குறோன்னா இப்போ எல்லோரும் கோல் சிரிச்சிடுவாங்க, சிரிச்சுட்டு அதுலேருந்து அவரை ராஜகுமார் நாயக்கர் அப்படின் தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அதுக்கு அவருக்கு வந்து அதை கவலைப்பட மாட்டார். இப்போ வந்து அந்த ராஜகுமார் நாயக்கரை எல்லாம் சேர்ந்து இருக்கப்போ அது சுந்தரமாண்ணா இப்படி பண்ணிவிட்டா, அவர் வந்து ஆனாலும் ஆயிரத்தி தான் பண்ண தப்பியா கேபி சுந்தரம் பாலா சொல்லுவார். அதாவது சம்மந்தமே எல்லாம் சினிமாவை பற்றி தான் அவர் அதிகமாக பேசுவார்னு வச்சுங்க. அப்போ சரி நம்ம வந்து இப்போ ராஜகுமாரியை பார்த்தா தனியாக இருப்பாளா இல்லை பாகவதர் கூட இருப்பாரா அப்படின்னு அடுத்த சந்தேகம் கேட்பார். இது இதுமாரி தான் அவர் பேச்செல்லாம் இருக்கும். இவர் எப்போயுமே என்னன்னா தபாலை பற்றி கொடுப்பார். அந்த பணியக்கார வீட்டில் முடிஞ்சிட்டு சாயந்தரம் ஆகிடும், சாயந்தரம் ஆனோடனே முடிஞ்சால் அங்கேயே குளிச்சுட்டு சாப்பிடுவார், சாப்பிட்டுட்டு அங்கேயே சமயத்தில் படுத்துருவார். படுத்துட்டு மறுநாள் தான் அடுத்த ஊருக்கு அவர் போவார், ராமக்காமங்கலம்னு பக்கத்தில் உள்ள ஊர் அந்த ஊருக்கு போவார். இச்சமயத்தில் இங்கேயே படுத்து தூக்கிட்டு காலையில் எழுந்திருப்பார் மனைக்கார வீட்டிலையே, மருமகக்காரி வந்து சாப்பிட கூப்பிடுவார், சரிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். ஆக அந்த கூட்டம் சபை கலைந்தது, எல்லாம் தபால் வாங்கிட்டு போயிடுவாங்க. நாங்களும் எங்கள் எல்லா அவன் வீட்டில் போய் அடங்கிடுவான். மறுநாள் காலை நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக கிளம்பிகிட்ருப்பேன். அப்பா வந்து நடு வீட்டுக்குற வந்து சுருட்டு குடிப்பார். அந்த சுருட்டு புகை வந்து வீடு பூரா விரவி இருக்கும். அந்த ஆனால் சுருட்டு வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதை ரசிப்பான். அம்மா அரிய வாசலில் கோலம் போட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ ஐயா அப்படின்னு குரல் கேட்கும் வாசலில், பார்த்தா யாராவது அடிமர் உள்ளேருந்து அப்பா, தலையாரி வந்திருக்கங்க அடிமா, என்ன விஷயம், இல்லை ஒன்றும் இல்லை மணியக்காரர் உங்களை கூப்பிட சொன்னார். மணியக்காரர் என்ன கூப்பிட்றாரா, எதுக்கு ஏன், ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அந்த உங்கள் சின்னையாவையும் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு, இவனையா இவனை அதுக்கியா கூப்பிட்றாரு, அது தெரியலங்கய்யா உங்களை அழைச்சிட்டு சொன்னார், சின்னையா கூட அழைச்சிட்டு சொன்னார் அப்படின்னு ஒன்று, இதனடா என்னடா பண்ண நீ அப்படின்னு அப்பா இவனை கேட்பார். இவனுக்கு சுரக்குங்க, ஆஹா தபால்காரர் தான் அதை போய் வச்சு வச்சு விட்டாருங்க அப்படிங்கிறது தெரியும். சரி என்ன பண்ணுவார், நான் ஒன்றும் பண்ணல பாடிமா, இந்த பாரு
நான் போவேன். எங்கேயும் தேங்காய் காணும் மாங்காய் காணும் சேது அங்கே வந்து ஜி சபையில் அங்கேயே உன் சமாதம் கட்டி விடுவேன் அப்படின்ட்டு அப்பா திட்டுவார். திட்டிவிட்டு அம்மாவை கூப்பிட்டு என்னாடி பார்த்துக்கிட்டு இருக்க, ஒரு பேமாணி பிள்ளையை பற்றி வச்சுருக்க, போய் அந்த இதை எடுத்துட்டு வாடி, சால்வை எடுத்துகிட்டு வாடின்ட்டு சால்வை அம்மா உனக்கு கொண்டாந்து கொடுக்கும், அதை போத்திக்கிட்டு அப்பா முன்னாடி போவார். இவன் பின்னாடி கிளம்பி போயிட்டார். போனான் போகிறப்ப பார்த்தா அங்கே போய் பார்த்தோம்னாக்கா சின்னி கிருஷ்ணன் அவங்க அப்பா, கோவிந்தன் அவங்க அப்பா எல்லாம் வந்திருக்கோம். ஆஹா, அங்கே வேறு யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தபால்காரர், இந்த ஊர் பெரிய முழுசை ஒரு நாலு பேர், நம்ம ராஜகுமார் நாயக்கர் எல்லாம் இருப்பாங்க. சரி, ஏதோ பொம்பளை மாட்ட போகிறோம்னு எனக்கு தோணிவிடும். திட்டு போனோடனே ஒன்று உட்காருங்கன்ட்டு இவர் போய் இவர் போய் உட்காருவார். அப்பா ஏத்தாப்பில் உட்காருவார் முனையக்காரருக்கு முன்னாடி. என்ன விஷயம் ஐயா, ஏன் பிள்ளைங்க கூப்பிட்டு சொன்னேன் அப்படிங்கிறப்ப, ஒன்றும் இல்லை, அது சின்ன விஷயந்தான், ஆனால் தபால்காரர் ரொம்ப வருத்தப்படுறாரு. தபால்காரரே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஊருக்கு வர்றாரு, வாரத்துக்கு ஒரு தடவை இருந்தாலும் சவால் கொண்டாந்து சின்சியராக கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம குடும்பங்கிறதெல்லாம் குடும்பத்தை ஒருத்தராக பழகிக்கிட்டு இருக்காரு. அவரை அந்த பயலை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்களாம், இது பாட்டு ஒன்று போடுறாங்களாம், அது வந்து ரொம்ப அவர் மனசு கஷ்டப்படுறாரு. இனிமேல் அந்த பாட்டை பாடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இன்னொன்று, அவன் உடனே தபால்கார் சொல்லுவார், அவர் இப்போ தபால்கார் பேர் நாமன் நாயக்கர், அவர் சொல்லுவார், ஐயா என்ன பாடினா கூட நான் வந்து பொறுத்துக்குவாங்க ஐயா, இந்த பயலை வந்து என் பொண்டாட்டியை இழுத்து பாடுறாங்க, அந்த பாட்டில் பார்த்து அது இந்த குரூப்புக்கு ஹெட்டே உங்கள் பையன்தான் அப்படின்னு என்ன காட்டுவார். சரி, அப்பா அப்பா வந்து என்னை எரிக்கிற மாதிரி பார்ப்பார். தோழஞ்சாண்டானங்கிறப்ப என்னடா பாட்டு அது அப்படின்னோடனே, நான் பாடுறப்பா அந்த பாட்டு எழுதுனது வந்து சின்னி கிருஷ்ணன் தான் அப்படின்னு. சரி, அந்த பாட்டை பாடுறா என்ன பாட்டு அது அப்படின்னோடனே, உடனே நான் ராஜகுமார் நாக்கர் சமாதானத்துக்கு வருவார். என்ன சின்ன பயிலோட போயிட்டு பெரிய கோர்ட்டில் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, ஒழுங்காக பிடிச்சி ஒன்றுக்கு போக கூட தெரியாத அவங்க, அவங்கள போய் கேள்வி கேட்குறீங்க அப்படின்ட்டு சமாதானம் பண்ணுவார். சின்ன கிருஷ்ணன் அப்பாவும், ஆமாம்யா இவன் இப்போ என்ன பெருச கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு இந்த ஊருக்காரெல்லாம் பேசுவான். ஆனாலும் அந்த பாட்டை கேட்கணும்னு சில பேருக்கு ஆசை இருக்கும், அந்த பாட்டை பாடுறான் அப்படின்ட்டு சின்ன கிருஷ்ணன் சொல்லுவாங்க. அவன் வந்து மஞ்ச வயல் காயுது மான்குட்டி மெய்யுது தபால்காரர் பொண்டாட்டிக்கு அப்படின்னு நிறுத்திடுவான். அடுத்த வரைக்கும் நான் முழுசாக பாடுறேன், தபால்காரர் பொண்டாட்டிக்கு தர்ரு புருன்னு போகுது அப்படின்னா எல்லாம் கூட்டமே எல்லாம் சிரிச்சிருவாங்க. அந்த மனைக்காரர் பொண்டாட்டி உள்ளே நிற்கும் மருமவ, அதுவும் சிரிச்சிடும். சிரிச்சோன்னா, சரி இனிமேல் பாட மாட்டேன் ஐயா, நான் சொல்லிட்டேன், இனிமேல் அந்த பேர் பாட மாட்டாங்க விட்டுருங்க அப்படின்னு அப்பா பஞ்சாயத்து பண்ணிவிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. கிளம்புன பிறகு அது வருஷங்கள் ஓடுது. அந்த ஊர் பேர் அன்னம்மாப்பேட்டைக்கு நான் வந்து போஸ்ட் மாஸ்டராக நான் அங்கே வந்து கோர்றேன். அதாவது நான் இப்போ நான் கோவிந்தன் சின்னிகேஷன் மூணு பேர் இருந்தோமா, அதில் நான் மட்டும் படிச்சுட்டு வேலைக்கு போய் போஸ்ட் மாஸ்டராகவே அந்த அண்ணம்மாப்பேட்டைக்கு வந்து உட்கார்றேன். உட்கார்ற அன்றைக்கி அன்றைக்கி வந்து அந்த மணி ஆர்டர் வந்துருக்கிற மணி ஆர்டர் டெலிவரிக்கு கொடுக்குற மணி ஆர்டர்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப அதில் பற்றி நாமநாயுடு மஞ்சக்கொள்ளை அப்படின்னு இருக்கும். உடனே எனக்கு அந்த ஒரு தபால்கார் ஞாபகம் வந்துடும். ஒன்று அந்த இப்போ இருக்கிற தபால்காரர் வெங்கடாசலம் இருப்பார், அவர் கூப்பிட்டு வெங்கடாசலம் யாரையா நாமநாயுடு அந்த கோட்டு போட்டு வருவார், மிலிட்ரி கோட்டு போட்டுக்கிட்டு வேட்டி கட்டிக்கிட்டு. ஆமாம், அவர் தான் யானு. அவர் எப்படியா இருக்கார், நல்லா இருக்காரா அவர், நல்லா இருக்கார், நட உடையாக தான் இருக்கார், இன்னும் அவருக்கு இன்னும் பல்லு ஒரு பல்லு கிட்ட உள்ள ஆள் நல்லா தான் இருக்கார், தளர்ந்து போயிட்டார், அவ்வளோதான் கம்பு தான் நடக்கிறாரு என்னன்னா. சரி சரி, அவர் ஏன் இந்த மணியார் கொடுக்காம வச்சுருக்கேன்னா, இன்னைக்கு கொடுத்துருவாங்க. அது தப்புயா, மணியார் வந்து அன்னைக்கே கொடுக்கணும், அது ஏன் இன்றைக்கி தள்ளி போட்டு வச்சுருக்க. சரி சரி, இன்னைக்கு கொடுத்துரு மாதிரி சொல்லிவிட்டு அவரை சொல்லி முடித்தோன்னா எனக்கு வந்து அந்த நாமநாயுடுவை பார்க்கணும்னு ஆசை வரும். சரின்ட்டு சாயந்தரமாக என்ன பண்ணுவேன், பழங்கள்லாம் வாங்கிக்கிட்டு அந்த ஊர் மஞ்சக்கொள்ளை வந்து 2 கிலோமீட்டர் தான் அந்த அண்ணம்மாப்பேட்டையிலேருந்து. ரெண்டு பேர் என்ன பண்ணுவார், ஒரு நடைப்பயிற்சி மாதிரி இருக்குன்ட்டு நடந்தே போக ஆரம்பிச்சிடுவேன். நடந்து போயிடும், கையில் ஒரு அந்த கவரில் அந்த பழங்கள்லாம் இருக்கும், எடுத்துக்கிட்டு போகிறப்ப அந்த ஊர் சின்ன ஊர் தான், ஒரு 100 குடும்பத்துக்கு மேலே இருக்காது. ஏன்னா பார்த்தோம் அந்த பயிரெல்லாம் பின்னாடி எங்கள் பின்னாடி வருவாங்க, எங்கடா எங்கே அந்த ஊர் நாமநாயர் வீடு கிடக்குங்கன்னா அவன் சொல்லுவான், இது அங்கே இருக்குங்க. ஏன்னா இந்த பயிரெல்லாம் கூடவே வருவாங்க. இவர் போனோடனே பார்த்தீங்கன்னா அது சின்ன ஓட்டு வீடு தான், அது ஒரு முன்னில் திண்ணை வச்சுருக்கோம், திண்ணையில் ஒரு சாஞ்சி படுத்திருப்பார் நாமநாயர். கை பக்கத்தில் ஒரு கம்பு, அவர் ஊனி நடக்கிற கம்பு இருக்கும். அப்படின்னு கேட்குறப்ப, நான் தாங்க வைத்தி, இந்த தாண்டவராயங்குப்பத்துக்கு நீ வருவீங்கள, ஓ அவனா நீ நல்லா இப்போ பெரிய ஆளாக வளர்ந்துட்டையான்னு அப்புறம் நான் சொல்லுவேன், என்ன அறிமுகப்படுத்திக்கேன்.
படிச்சு நான் இப்போ வந்து போஸ்ட் மாஸ்டர் அலாமை பட்டைக்கு வந்துட்டாங்க. போஸ்ட் மாஸ்டராக வந்துட்டியா நீ? போஸ்ட் மேலே கிண்டல் பண்ண நீங்கள் நீ போஸ்ட் மாஸ்டராக வந்துட்ட. சரி பரவாயில்ல, ரொம்ப நல்ல செய்தி தான்யா. சரி அப்பா நல்லா இருக்காரான்ட்டு ரெண்டு பேரும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் கொண்டாந்து எனக்கு காப்பி கொடுப்பான். அவளை பார்த்தோன்னே நாம நாயிட்டு கேட்பேன், யாருங்க உங்கள் பேத்தியாது அப்படின்னா, இல்லை இல்லை பேத்தி இல்லை பக்கத்து வீட்டு பொண்ணு, அதுதான் எனக்கு வந்து சாப்பாடெலாம் போடுது. ஒரு நாள் ரெண்டு வேளை சாப்பாடு சாப்பிடுவேன், ரெண்டு வேளை தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அந்த காப்பி கொடுக்கும். உடனே அந்த பொண்ணு சொல்லும், நம்ம நாமநாயுடு தாத்தா கல்யாணம் பண்ணியிருந்தால் நேராக ஒரு பேரம்பத்தினா எடுத்திருப்பார், ஆனால் ரொம்ப வீம்பாக கல்யாணமே வேணாம் சொல்லிட்டாரான். எங்கள் அம்மா சொன்னீங்கன்னா கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாரான். எனக்கு இப்போ சிறக்கணும் என்னம்மா சொல்கிறேன்டா. ஆமாம் சார், இவர் வந்து கல்யாணமே வேணாம்னு சொல்லிவிட்டு தனி மனுஷனாகவே வாழ்ந்துட்டாரு. இவர் வந்து ஆஞ்சநேய பக்தரான், அதனால் இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப பொண்ணுங்க தயாராக இருந்த போதும் இவர் வந்து கல்யாணமே வேணாம்னு தனி மனுஷனாக வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னா எனக்கு வந்து குழப்பம் வேணும். அப்போ வந்து பொண்டாட்டியை பாடணும்னு சொல்லிவிட்டு இவர் எங்கள் மேலே ஒரு கோபமாக இருந்தார், அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு இன்னைக்கு இன்னி வரைக்கும் அந்த கேள்விக்கு பதிலே கிடைக்கல அப்படின்னு கதையை முடிக்கிறார் பிரபஞ்சன். அவ்வளோதான் கதை. நன்றி, வணக்கம்.